சந்திரன் அப்படின்றதும் அந்த ஒரு பித்ருதோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு வந்து நாம் வந்து எந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிறோம், நமக்கு வந்து எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்து நமக்கு வந்து பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள், பித்ரு கோபங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து லக்னத்தை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து எத்தனாம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் அப்படின்றது அமைந்திருக்கு, அதேமாதிரி சூரியன் அமைந்திருக்கு. பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும், அதே மாதிரி வந்து நடக்கா வந்து இது சூரியன், ராகு, அதுக்கப்புறமா கேது, இந்த மூணும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்க கொடுக்கக்கூடியது. அப்போ பித்ருதோஷம் அப்படின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியன், அடுத்தது ராகு, இதுதான் மூன்று, இந்த மூன்று கிரகம் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அப்போது அது நல்ல இடத்துல இருக்கா இல்லை தீய இடத்துல இருக்கா அப்படின்றத பார்த்து பித்ருதோஷம் இருக்கா இல்லையா, அது பித்ரு கோபமா பித்ரு சாபமான்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8/8/1985 இவருக்கு வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கா இல்லையா. ஆமாம் ஆமாம். இப்போது 8/8/1985 பிறந்த நபர் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து ஐந்தாம் இடம் வந்துட்டு குரு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்றது இந்த இடத்துல இல்லை, அதுக்கு பதிலாக வந்துட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா, குரு. அப்போது இந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது சந்திர பகவான் அப்படின்றது வந்து இப்போது இந்த இடத்துல வந்து இருக்குது, இன்னைக்கு டேட்டில் சந்திர பகவான் இங்கே இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படின்னா சந்திரன் வந்து இப்போ அதே இடத்துல வந்து பார்த்துருக்கணும். அப்போ இவருக்கு வந்து குலதெய்வமான குரு பகவான் வந்துட்டு ஐந்தாம் இடத்தை தாண்டி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்தனால உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய இடம் மறைஞ்சி இருக்குது, உங்களுக்கு குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ எப்போவுமே உங்களுக்கு வந்து குரு அப்படின்றது ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து இப்போ குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தை வந்து ஜாதகத்தில் ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த குலதெய்வத்தினுடைய அருளை வந்து நாம் வந்து பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிள்ளையோட ஜாதகம் இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய மனைவியினுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி எதனா அது இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த அருளை திரும்பி எடுத்துகிட்டு வரலாம். மறுபடியும் உங்களோட ஜாதகத்தின் மூலியமாகவே ஆக்டிவேஷன் பண்ண முடியுமானா அது முடியாது, ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டானோ அப்போ உங்களுக்கு வந்து குலதெய்வம் மறைஞ்சி இருக்கு, குலதெய்வம் கட்டில் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுவே இந்த சந்திரன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்ததுன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட சந்திர பகவான் அந்த இடத்துல உட்காந்துன்னா மறைஞ்சாலும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு தொண்ணை நிற்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெண் வீடுன்றதுனால இவங்களுக்கு வந்து குலதெய்வம் பெண்ணாக இருக்கணும், ஓகேங்களா, பெண்ணாக தான் இருக்கணும், ஆணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய இவங்க வந்து குலதெய்வம் வந்து என்னன்னாக்கா வழிபடுற தெய்வம்ன்றது இப்போ இவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் தப்புன்றது தான் கணக்கு இருக்கு. அப்போ வந்து என்னன்னா லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குடையவன் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 ஆண் தெய்வம் பெண் தெய்வத்தினுடைய ஆதிக்கத்தில் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இவருக்கு வந்து என்னக்கா வந்து குலதெய்வம் கட்டு இருக்குன்றது மட்டும் கன்ஃபார்ம். அப்போது இவருடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் இந்த மூன்று தெய்வங்கள் உங்களுடைய உங்களுடைய கோவிலில் மூன்று தெய்வங்கள் இருக்கா அப்படின்னா குருனுடைய பார்வை அப்படின்றது இருக்குது. அந்த இடத்துல வந்து சிவன் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து முருகன் சம்மந்தப்பட்டது, அதாவது பலி கொடுக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய புதனாகப்பட்டது இருக்குது. அப்போ வந்து மூணு தெய்வங்கள் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத நம்ம கேட்கணும், ஓகேங்களா. அடுத்தது இவருக்கு வந்து பெண் தெய்வம் தான் குலதெய்வம்ன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம். இப்போ குலதெய்வம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சாரி 1, 3 தானே
1/3/1980 வந்து பிறந்திருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா இவருக்கு வந்து கன்னியா லக்னம் அப்படின்றது வந்திருக்கு. லக்னத்திற்கு வந்து 12 சூரிய பகவான். ஓகே, இப்போ இந்த இடம், இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்படின்றது, சூரிய பகவான் அப்படின்றது வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காரு. இப்போ இவருக்கு கோச்சார ரீதியாக இந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ இவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து, இப்போ பிறந்த கால ஜாதகத்தினுடைய அதிபதி வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது வந்து என்னாக்கா இங்கே இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரும்போது இவருக்கு வந்து நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து காற்று ராசியில் இவருடைய 12 இருக்குது. அந்த 12 கரெக்டாக வந்துட்டு 12 பார்க்கறதுனால இவர் கண்டிப்பாக வெளிநாடு போவாருன்றத தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து இவர் போகணுன்றதும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மார்ச் மாதம், இப்போ வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளே அவர் போகணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து போவார். கார்த்திகை மாசம் இல்லையா, இப்ப கார்த்திகை அப்படின்னா இப்ப கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, மாசி மாசத்துல அவர் போவாரு அப்படின்றத நம்ம கன்வே பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா, நிச்சயமா.